சரிகமா தமிழில் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் செய்த பிறகு பெல் ஐகானை அழுத்துங்க. வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் உங்கள் ஆர்ஜே மனா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ்ல வார வாரம் யூடியூப்ல கேட்டுட்டு நீங்க போட்டுட்டு வர்ற கமெண்ட்ஸ் எங்களை நிறையவே உற்சாகப்படுத்துது. அந்த வகையில இந்த வாரமும் ஒரு சுவாரஸ்யமான ஆர்டிஸ்டோட நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். 1940 ஜனவரி மாதம் 10 கட்டசேரி அப்படிங்கிற இடத்துல ஜோசப் அப்படின்றவங்களுக்கு 5 மகன்களில் ஒருத்தராக பிறந்தார் இவர். கேத்தலிக் கிறிஸ்டியன் குடும்பத்தில் பிறந்த இவர் மேற்கத்திய இசை இவங்க குடும்பத்தில் இயல்பாக இருந்தாலும் கர்நாடக இசை மேலே இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பற்றும் மரியாதையும் ஏற்பட்டுச்சு. கொச்சியில் இருக்கிற இசை பள்ளியில் சேர்ந்து கர்நாடக இசையை விடாமல் கற்றுக்கிட்டாரு. அதைத் தொடர்ந்து இன்னும் பெரிய பெரிய குருமார்கள் கிட்ட போயிட்டு கர்நாடக இசையை கற்றுக்கிட்டதுனால இந்தியாவையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வச்சார். ஒரு கேத்தலிக் கிறிஸ்டியன் குடும்பத்தில் பிறந்து அதுக்கப்புறம் எல்லா பாடல்களையும் கிட்டத்தட்ட 40,000 பாடல்களுக்கு மேலே இந்திய சினிமாவில் பாடி நம்ம எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சவர் கட்டசேரி ஜோசப் யேசுதாஸ் அப்படிங்கிற கேஜே யேசுதாஸ். இவரோட ஸ்பெஷலை தான் இன்னைக்கு நம்ம சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் பார்க்க போகிறோம், கேட்க போகிறோம். முதல் 2 பாடல்களாக வரப்போகிறது இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனோட வரிகளில் மூடு பணி அப்படின்ற படத்துக்காக கேஜே யேசுதாஸ் பாடிய என் இனிய பொன் நிலாவே. இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே, நினைவிலே புது சுகம் தருதா தொடருதே தினம் தினம் தருதா. என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே. அன்பே என் இனிய பொன்
நிலாவே பொன் நிலவில் கனாவே நினைவிலே புது சுகம் தளரத்ததோ தொடருதே தினம் தினம் தளரத்ததோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேஜே யேசுதாஸ் ஸ்பெஷல் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். ஏரிக்கரை பூங்காற்றே நீ போற வழி தெங்கிழக்கோ, தெங்கிழக்கு வாசமல்லி என்ன தேடி வர தூது சொல்லு. ஏரிக்கரை பூங்காற்றே பாடல். தூரல் நின்னு போச்சு படத்துக்காக இளையராஜாவின் இசையில் சிதம்பரநாதன் அவர்களோட வரிகளில் கே ஜே யேசுதாஸ் பாடிய ஏரிக்கரை பூங்காற்றே. வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் லார்ஜே மனா. பின்னணி பாடகர் கே ஜே யேசுதாஸ் ஸ்பெஷல் தான் இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். 1961 வருஷம். ப்ரொடியூசர் ராமன் நம்பியாத் அப்படிங்கிறவர் தான் கால் படுகள் அப்படின்ற படத்துக்காக பின்னணி பாடகராக யேசுதாஸை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 20 வருஷம் வந்து இந்த கர்நாடக இசையில நல்லா கற்றுக்கிட்ட பிறகு மேடை கச்சேரிகள் நிறையா பண்ணியிருக்கிறாரு. லைட் மியூசிக்லாம் அதை தொடர்ந்து எப்படியாவது சினிமாவில் பாடணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தவருக்கு இவருடைய குரலோட வளத்தை கேட்டுட்டு 1961 வருஷம் மலையாளத்தில் முதல் பாடல் அறிமுகமாச்சு. அதுக்கு பிறகு 1963 வருஷம் தமிழில் பாலச்சந்தர் எஸ் பாலச்சந்தர் வீணை எஸ் பாலச்சந்தர் அப்படிங்கிறவர் தன்னுடைய பொம்மை படத்துக்காக இவரை முதன் முதலாக அறிமுகப்படுத்தினார். இருந்தாலும் முதல்ல ரிலீஸ் ஆன படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேதா அவர்களோட இசையில் கொஞ்சம் குமரி அப்படின்ற படத்துக்காக தான் இவருடைய முதல் பாடல் வெளியாச்சு. இப்படியே போயிட்டு இருந்த இவருடைய வாழ்க்கை இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கட்டங்களை ஹிந்தி மூலமாகவும் இவருக்கு வாழ்க்கையில் கிடைச்சிச்சு. அதை பற்றியும் நம்ம இன்னும் தொடர்ச்சியாக நிறைய பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், கேரள அரசாங்கத்தோட சிறந்த பாடகருக்கான விருது இவருக்கு 43 தடவை இவரோட கரியரில் கிடைச்சிருக்குது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கே ஜே யேசுதாஸ் அவர்களோட பத்திர சிறப்புகள் தான் இன்னைக்கு நம்ம சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் பார்த்து கேட்டுட்டு இருக்கிறோம். அடுத்து வரப்போற பாடல் ராஜபார்வை படத்துக்காக இளையராஜாவின் இசையில் கே ஜே யேசுதாஸ் பாடிய அழகே அழகு. அதை தொடர்ந்து நான் வாழ வைப்பேன் அப்படின்ற படத்துக்காக இளையராஜாவின் இசையில் வாலி அவர்களோட வரிகளில் கே ஜே யேசுதாஸ் பாடிய ஆகாயம் மேலே. ரெண்டு அற்புதமான பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
ஆயிரம் பாவலர் எழுதும் காவியம் அழகில் அழகு தேவதை நின்றது கொஞ்சுகின்ற செவிகள் ரெண்டும் கேள்வியானது பொன்முகம் தாமரை பூக்களே கண்களோ மனக்கண்கள் சொல்லும் பொன்னோவியம் அழகு அழகு தேவதை சேர்ந்த பல்லின் வரிசையாவும் முல்லை போன்றன மூங்கிலே தோள்களோ தேன்குழல் விரல்களோ ஒரு அங்கம் கைகள் அறியாதது அழகு அழகு தேவதை பூவுலாகும் கொடியை போல இடையை காண்கிறேன் போக போக வாழை போல அழகை காண்கிறேன் மாவிலை பாதமோ மங்கனி வேதமோ இந்த மண்ணில் இது போல் பெண்ணில்லையே அழகு அழகு தேவதை ஆயிரம் பாவலர் எழுதும் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் மெலடி கிங் கே ஜே யேசுதாஸ் ஸ்பெஷல். ஆகாயம் மேலே ஆதாளம் கீழே ஆனந்த உலகம் நடுவினிலே ஆகாயம் மேலே ஆதாளம் கீழே ஆனந்த உலகம் நடுவினிலே Thank you.
எல்லாரும் நடிக்கும் மேடை இது. போட்டேன் நானும் வேஷங்களை, படித்தேன் வாழ்க்கை பாடங்களை, நடித்தேன் உந்தன் மஞ்சத்திலே, இடம் பிடித்தேன் உந்தன் நெஞ்சத்திலே. நாடகமா இன்னும் சாகசமா, இந்த ஊடல்கள் எனக்கு ஆகாதம்மா. ஆகாயம் மேலே ஆதாளம் கீழே, ஆனந்த உலகம் நடுவிலே. ஆனான் தான் பிரீபோட் அடி முடிச்ச பாடல் நான் வாழ வைப்பேன் அப்படின்ற படத்துக்காக இசைஞானி இளையராஜாவின் இசையில் வாலி அவர்களோட வரிகளில் கே ஜே யேசுதாஸ் பாடிய ஒரு அற்புதமான பாடல். வெல்கம் பேக், இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா, இது கே ஜே யேசுதாஸ் ஸ்பெஷல். 1961 மலையாளத்தில் பாட ஆரம்பித்தவர். அதுக்கு பிறகு தமிழ்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பாடல்களை பாட ஆரம்பித்தார். 1970 வாக்கில் பாலிவுட்ல இவருக்கு முதல் முறையாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. 1971 ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அப்படிங்கிற படம் மூலமாக ஹிந்தி படத்தில் பாடுறதுக்கு இவர் ஆர்வமானார். 1976 ரவீந்திர ஜெயின் அப்படின்ற இசையமைப்பாளர் இசையமைச்ச சிற்சோர் அப்படின்ற படத்தில் வந்த எல்லா பாடல்களும் மிக மிக பெரிய அளவுக்கு ஹிட் ஆச்சு. அதுதான் யேசுதாஸோட ஒரு கெரியர்லையும் மிகப்பெரிய அளவுக்கு அவரை கொண்டு போச்சு. ரவீந்திர ஜெயின் ஒரு பார்வை இல்லாத பாடகர். அவர்கிட்ட ஒரு சமயம் கேட்டாங்க, கண் பார்வை வந்தால் உங்களுக்கு நீங்கள் யாரை முதல்ல பார்க்கணும் அப்படின்றதுக்கு ரவீந்திர ஜெயின் சொன்ன பதில் இதுதான், எனக்கு கண் பார்வைன்னு ஒன்று வாழ்க்கையில் கிடச்சிச்சுன்னா நான் முதன் முதல்ல பார்க்க வேண்டியது கே ஜே யேசுதாஸ் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இவ்வளவு மிகச்சிறந்த பெருமைகள் வாய்ந்த கே ஜே யேசுதாஸோட பாடல்கள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் அடுத்து நம்ம கேட்க போகிற ரெண்டு பாடல் சூப்பர் ஹிட்டான ஒரு பாடல். முதல் பாடலாக வரப்போகிறது முள்ளும் மலரும் அப்படின்ற படத்துக்காக இசைஞானி இளையராஜாவின் இசையில் கண்ணதாசன் வரிகளில் கே ஜே யேசுதாஸ் பாடிய செந்தாடம்பூவில். அதைத் தொடர்ந்து மன்மதில் இலை அப்படின்ற படத்துக்காக MSV அவர்கள் இசையில் கண்ணதாசன் வரிகளில் கே ஜே யேசுதாஸ் பாடிய மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர். ரெண்டு அற்புதமான பாடல் சரிகமாவோட வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் வருது. இன்னும் நிறைய விஷயங்கள் பாடல்கள் கேட்கலாம், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. செந்தாழம் தென்றல் என் மீது மோதுதம்மா, செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, உவாசம் மேடை போடுதம்மா, பெண் போல ஜாடை பேசுதம்மா, அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம்.
நடந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ ஆலங்கொடி மேலே கிளி தேன் கனிகளை தேடுது ஆசை குயில் பாஷையின்றி ராகம் என்ன பாடுது காடுகள் மலைகள் தேவன் கலைகள் செந்தாழம்பூவில் செந்தாழம்பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதிடமா மிகுந்த ராஜகுமாரி மேகமாக போகிறாள் ஜரிகை நெளியும் சேலை கொண்டு மலையை மூட பார்க்கிறாள் பள்ளம் சிலர் உள்ளம் என ஏன் படைத்தான் ஆண்டவன் பட்டம் பெற தேடுகின்றேன் எங்கே அந்த நாயகன் மலையின் காட்சி இறைவன் ஆட்சி செந்தாழம்பூவில் செந்தாழம்பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதமா பருவம் மலையில் வந்தால் ஏகம் சொர்க்க சிந்தனை இதழை வருடும் பனியின் காற்று கம்பன் செய்த வர்ணனை ஓடை தரும் வாடை காற்று வானுலகை காட்டுது உள்ளே வரும் வெள்ளம் ஒன்று எங்கோ என்னை கூட்டுது மறவேன் மறவேன் அற்புத காட்சி செந்தாழம்பூவில் செந்தாழம்பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா உவாசம் மேடை போடுதம்மா பெண் போலே ஜாடை பேசுதம்மா அம்மம்மா ஆனந்தம் அம்மம்மா ஆனந்தம் தென்றல் தீண்டும் சுகமாய் கேஜே யேசுதாஸ் ஸ்பெஷல் இது சரிகமாக Weekend Classics. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வரம் மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வரம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்
புரியாத பாவம் அருகினில் இருந்தென்ன லாபம் மனைவி அமைவதெல்லாம் முடிச்ச பாடல் அற்புதமான பாடல். மன்மதல் இலை படத்துக்காக எம்எஸ்வி அவர்கள் இசையில கண்ணதாசன் வரிகளில் கே ஜே யேசுதாஸ் பாடிய ஒரு சூப்பர் ஹிட்டான பாடல் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். கே ஜே யேசுதாஸ் நமக்கு இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப அற்புதமான பாடல்கள். ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன், அப்போ இருந்த பிரபலமான ஹீரோக்கள் எல்லாத்துக்குமே அவர் பாடியிருக்கிறார். அமிதாப் பச்சன், அதுக்கப்புறம் அமோல் பாலேக்கர், ஜிதேந்திரா, இவர் எல்லாத்துக்கும் பின்னணி பாடகராக இருந்திருக்கிறார். அதே போல் ரவீந்திர ஜெயின், பப்பி லஹரி, கையாம், ராஜ்கமல், சலீல் சௌத்ரி, இப்படி மிக பிரம்மாண்டமான இசையமைப்பாளர்கள் எல்லார் இசையிலையும் இவர் பாடியிருக்கிறார். அதே போல் தமிழில் எம் எஸ் விஸ்வநாதன், இசைஞானி இளையராஜா, ஏ ஆர் ரஹ்மான், வித்யாசாகர், இப்படி எல்லார் இசையிலையும் பாடியிருக்கிறாரு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட 40,000 பாடல்களுக்கு மேலே பாடியிருக்கிறாரு. நான் சொன்னேன் பின்னணி பாடகராக இருக்கிற கே ஜே யேசுதாஸ் படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் இந்நேரம் வந்திருக்கும். பண்ணியிருக்கிறாரு. அழகுள்ள செலினா அப்படின்ற ஒரு மலையாள படத்துக்காக 1973 இசையமைப்பாளராக அறிமுகமாகியிருக்கிறார். ஒரு பாடகராக மட்டும் இல்லை, இசையமைப்பாளராக மட்டும் இல்லை, இவர் ஒரு நடிகராகவும் சில படங்களில் தோன்றியிருக்கிறார். அனார்கலி அப்படின்ற படத்துக்காக இவர் வந்து பாடகர் தான்சேன், அந்த காலத்தில் அரசவை கவிஞராக இருந்தார் பார்த்தீங்களா, தான்சேன் அவராகவே கே ஜே யேசுதாஸ் வந்திருக்கிறாரு. ஆனால் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த தான்சேனுக்காக கே ஜே யேசுதாஸுக்காக பின்னணி குரல் கொடுத்தவர் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அப்படிங்கிறது தான். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல்கள் தேன் சிந்துதே வானம் அப்படிங்கிற படத்துக்காக வாலி அவர்களோட வரிகளில் கே ஜே யேசுதாஸ் பாடிய உன்னிடம் மயங்குகிறேன் அப்படின்ற பாடல். அதை தொடர்ந்து அபூர்வ ராகங்கள் படத்துக்காக எம்எஸ்வி அவர்கள் இசையில் கண்ணதாசன் வரிகளில் கே ஜே யேசுதாஸ் பாடிய அதிசய ராகம். ரெண்டு அற்புதமான ஒரு 70s வந்த பாடல், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கே ஜே யேசுதாஸோட இளமை ததும்பும் அந்த வாய்ஸோட இந்த ரெண்டு பாடல்களையும் இப்போ நீங்கள் கேட்கலாம். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. உள்ளத்தால் நெருங்குகிறேன் உன்னிடம் மயங்குகிறேன் உள்ளத்தால் நெருங்குகிறேன் எந்த உயிர் காதலியே இனிதை தேவதையே உன்னிடம் மயங்குகிறேன் உள்ளத்தால் நெருங்குகிறேன் வஞ்சி உன் வார்த்தையெல்லாம் சங்கீதம் வண்ண வீழி பார்வையெல்லாம் தெய்வீகம் வஞ்சி உன் வார்த்தையெல்லாம் சங்கீதம் வண்ண வீழி பார்வையெல்லாம் தெய்வீகம் பூபாலம் கேட்கும் இன்பங்கள் உருவாக காண்போ பூபாலம் கேட்கும் பொழுதுள்ள வரையில் இன்பங்கள் உருவாக காண்போ குரலோசை குயிலோசை என்று மொழி பேசு அழகே நீன்று உன்னிடம் மயங்குகிறேன் உள்ளத்தால் நெருங்குகிறேன் எந்த உயிர் காதலியே இன்னிசை தேவதையே உன்னிடம் மயங்குகிறேன் உள்ளத்தால் நெருங்குகிறேன் நான் சொல்லும் கானமுண்டு
ராகத்தினா தேன் சிந்தும் வானமுந்து மேகத்தினா நான் சொல்லும் கானமுந்து ராகத்தினா கார்கால குளிரும் பணியும் கண்ணே உன் கை சேர தணியும் கார்கால குளிரும் மார்கழி பணியும் கண்ணே உன் கை சேர தணியும் இரவென்ன பகல் என்ன கழுவு இதழோரம் புதுராக மிழுது உன்னிடம் மயங்குகிறேன் உள்ளத்தால் நெருங்குகிறேன் எந்த உயிர் காதலியே இன்னிசை தேவதையே உன்னிடம் மயங்குகிறேன் உள்ளத்தால் நெருங்குகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேஜே யேசுதாஸ் ஸ்பெஷல் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். அதிசய ராகம் இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மன்னா. பின்னணி பாடகர் கே ஜே யேசுதாஸ் ஸ்பெஷல் தான் இன்னைக்கு நம்ம கேட்டுட்டு இருக்கோம்.
பின்னணி பாடகரா இருக்கிறவர் தமிழ் சினிமாலையும் ஹிந்தி சினிமாலையும் மலையாள சினிமாவில் மட்டும்தான் பாடியிருக்காரான்னு கேட்டால் கிடையாது, எல்லா விதமான இசையும் தன்னோட கரியர் ஃபுல்லாகவே பாடியிருக்கிறார். கர்நாடக இசைக்காக தன்னோட வாழ்க்கையில் நிறைய அர்ப்பணித்து நிறைய கச்சேரிகள் பண்ணியிருக்கிறார். அதே போல பக்தி இசையிலையும் ஏகப்பட்ட பாடல்கள் இவர் பாடியிருக்கிறார். தரங்கினி அப்படின்னு தனக்காகவே சொந்தமாகவே ஒரு ரெக்கார்ட் லேபிள் வேற உருவாக்கி ஏகப்பட்ட இசைத்தட்டுகள் கெசட்டுகள்லாம் நிறைய வெளியிட்டிருக்கிறாரு. கே ஜே யேசுதாஸ் பாடிய ஹரிவராசனம் அப்படிங்கிற ஒரு பக்தி பாடல் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் சாயங்காலம் நடை சாத்துறப்போ அது ஒளிபரப்புவாங்க. ஏகப்பட்ட வேர்ஷன்ஸ் அதுக்கு பிறகு அந்த ஹரிவராசனம் பாட்டு வந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அந்த சபரிமலை கோவிலோட அந்த கமிட்டி முடிவு பண்ணி அஃபீஷியலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பின்னணி பாடகர் கே ஜே யேசுதாஸ் பாடிய அந்த ஹரிவராசனம் பாட்டு மட்டும்தான் அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான தகவல். தமிழில் பார்த்தீங்கன்னா இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாரு. அதே போல கமல்ஹாசனுக்காகவும் நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு வந்த நடிகர்களுக்கும் நிறைய பாடல்கள் பாடினாலும் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இவங்க ரெண்டு பேருக்கும் தன்னோட கேரியரில் தமிழில் நிறைய பாட்டு பாடியிருக்கிறாரு. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் அடுத்து நம்ம கேட்கப்படுற ரெண்டு பாடல்களும் கே ஜே யேசுதாஸ் அவர்களுடைய கேரியரில் ஆரம்ப காலத்தில் பாடின பாட்டு. அதில் முதல் பாடலாக வரப்போகிறது கே ஜே யேசுதாஸ் தமிழ் சினிமாவில் முதன் முதல்ல பாடின பாட்டு, பொம்மை படத்துக்காக நீயும் பொம்மை நானும் பொம்மை அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாட்டு. வீணை எஸ் பாலச்சந்தர் அவர்களோட இசையில் வித்வான் வி லக்ஷ்மணன் அவர்களோட வரிகளில் கே ஜே யேசுதாஸ் பாடின பாட்டு. அதை தொடர்ந்து அவள் ஒரு தொடர்கதை அப்படிங்கிற படத்துக்காக எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோட இசையில் கண்ணதாசன் வரிகளில் கே ஜே யேசுதாஸ் பாடிய தெய்வம் தந்த வீடு அப்படிங்கிற ரெண்டு அற்புதமான பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை, நீயும் பொம்மை நானும் பொம்மை, நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை. தாயின் மடியில் பிள்ளையும் பொம்மை, தலைவன் முன்னே தொண்டனும் பொம்மை, கோயிலில் வாழும் தெய்வமும் பொம்மை. அதை கும்பிடும் மனிதர் யாவரும் பொம்மை, நீயும் பொம்மை நானும் பொம்மை, நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை. கையில் நல்லவன் பொம்மை, உள்ளவன் முன் இல்லாதவன் பொம்மை. வல்லவன் கையில் நல்லவன் பொம்மை, உள்ளவன் முன் இல்லாதவன் பொம்மை. அல்லும் பகலும் உழைப்பவன் பொம்மை, தினம் அல்லல் பட்டு அலைபவன் பொம்மை. நீயும் பொம்மை நானும் பொம்மை, நினைத்து
சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் மெலடி கிங் கே ஜே யேசுதாஸ் ஸ்பெஷல். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊர் என்ன சொந்த வீடென்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, இல்லை என் பிள்ளை என கேட்டு பிறந்தானா, தெய்வம் செய்த பாவம் இது போடி தங்கச்சி, கொன்றால் பாவம் தின்றால் போச்சு இதுதான் என் கட்சி. ஆதி வீடு அந்தம் காடு இதில் நான் என்ன, அடியே நீ என்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. அபிஷேகம் உன் மனமெங்கும் தெருக்கூத்து பகல் வேஷம், கள்ளிக்கென்ன முள்ளில் வேலி போடி தங்கச்சி, காட்டுக்கேறு தோட்டக்காரன் இதுதான் என் கட்சி. கொண்டதென்ன கொடுப்பதென்ன, இதில் தாய் என்ன, மணந்த தாரம் என்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம், மண்ணை தோண்டி கண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி, என்னை தோண்டி ஞானம் கண்டேன் இதுதான் என் கட்சி. உண்மை என்ன பொய்மை என்ன, இதில் தேன் என்ன கடிக்கும் தேள் என்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. தெய்வம் தந்த வீடு வீதி. வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா, பின்னணி பாடகர் திரு கே ஜே யேசுதாஸ் ஸ்பெஷல் தான் இன்னைக்கு நம்ம கேட்டுட்டு இருக்கோம். கேட்டு முடிச்ச பாடல் அவள் ஒரு தொடர்கதை படத்துக்காக கே ஜே யேசுதாஸ் பாடினி ஒரு பாடலை தான் கேட்டீங்க. பின்னணி பாடகராக ஏகப்பட்ட விருதுகளை வாங்கி குவிச்சிருக்கிறாரு கே ஜே யேசுதாஸ். கேரள அரசாங்கம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் மேற்கு வங்காள அரசு எல்லாருமே இவருக்கு சிறந்த பின்னணி பாடகருக்கான விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. 1975 வருஷம் இந்திய அரசாங்கம் பத்மஸ்ரீ விருது இவருக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் 2002 பத்மபூஷன் விருதும் இவருக்கு கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2014 சிஎன்என் தொலைக்காட்சியோட அவுட்ஸ்டாண்டிங் இந்தியன் அச்சீவ்மெண்ட் அப்படின்ற அந்த அவார்டும் வாங்கியிருக்காரு. உலகெங்கும் இருக்கும் பல விருதுகளையும் இவர் வாங்கி குவிச்சிருக்கிறாரு. இவ்வளவு சிறந்த ஒரு இசை, என்ன சொல்கிறது, இசை மேதை, பின்னணி பாடகர், இசையமைப்பாளர், இசைக்காகவே தன்னோட வாழ்க்கையை டெடிக்கேட் பண்ணவர், கடைசி வரைக்கும் இன்னும் நான் இசையை கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அமைதியான குரலில் எல்லா பேட்டிகள்லையும் சொல்லிட்டு இருக்கிற அந்த ஹம்பிள்னஸ், இதுக்காகவே எல்லாருக்கும் கே ஜே யேசுதாசர் ரொம்பவே பிடிக்கும். கிட்டத்தட்ட 50 மேலாக இசைக்காகவே தன்னோட வாழ்க்கையை டெடிக்கேட் பண்ண திரு கே ஜே யேசுதாஸ் ஸ்பெஷலை நான் உங்களுக்கு தொகுத்து வழங்கினதில் ரொம்பவே எனக்கு பெருமையாக இருக்குது. இட்ஸ் எ ப்ரவுட் மொமெண்ட் ஃபார் மீ அப்படிங்கிறதுல சொல்லிக்கிறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் அடுத்த வாரம் நான் வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர். மறக்காம இந்த சரிகமா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் யார் யாரெல்லாம் அடுத்தடுத்த வாரங்களில் வரலாம் அப்படின்றது கமெண்ட்டையும் நீங்க போடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு நிகழ்ச்சிகள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்றும் அன்புடன் ஆர்ஜே மனா.
பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. நதியில் விளையாடி கொடியில் தலை சீ